கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10 நான் வாசிக்கிறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தரைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு தேவையான மன்னாவை தந்து எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியாரை நீ புற்றிலும் மறைத்துக் கொள்ளும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் எனக்கும் அதை ஆசீர்வாதமாக மாற்றித்தார். இயேசு கிறிஸ்துவின் மேல் ஏற்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு மேய்ப்பனாக, தன்னை பின்பற்றுகிற ஜனங்களை ஆடுகளாக வைத்து ஒரு ஓமையாக சொல்கிற ஒரு பகுதியில்தான் இந்த வசனம் வருகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த நாளிலே இந்த கடைசி பகுதி, இந்த வசனத்தின் கடைசி பகுதியாகிய பரிபூர்ணப்படுகிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள். இங்கே இந்த வசனத்தின் ஆரம்ப பகுதியிலே பார்க்கும்போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். திருடன், அது சாத்தானை குறிக்கிறது. நம்முடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய தெய்வ சுகத்தை திருடுகிற ஒரு திருடனாக சத்துரு இந்த நாட்களிலே அவன் கிரியை செய்து கொண்டு வருகிறான். இந்த அந்த சாத்தானை திருடனாக ஒப்பிடும்போது மூன்று வகையாக சாத்தான் கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லது மூன்று வகையான திருடன்கள் போல சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை தாக்குவதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக திருட்டு மாத்திரம், திருடி விட்டு மாத்திரம் சென்று விடுவான். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், திருடிய பிறகு அந்த உரிமையாளருக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படாது. ஆனால் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த பணத்தை அவன் தவறான வழியிலே அல்லது எதிர்பாராத செலவுகளால் செலவிட வைப்பான். அதன் மூலமாக அந்த ஆத்துமாவிலே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்குவான், அல்லது ஒரு சந்தோஷத்தை இழந்து போகிற ஒரு நிலைமையை உருவாக்குவான். இதுதான் முதல் வகையான திருடன், திருட்டு மாத்திரம். இன்றைக்கு நல்ல வேலையில் இருக்கிறவர்கள் கூட, நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, நன்றாக சம்பாதிக்கிறவங்க கூட சில தவறான பழக்க வழக்கங்களால், குறிப்பாக இந்த ஆன்லைன் கேம்பிளிங் அல்லது மதுபானம் அல்லது வேசித்தனம், விபச்சாரம் அல்லது போதை மருந்துகள் அல்லது குடிப்பழக்கங்கள், இது போன்ற காரியங்களுக்கு அடிமைகளாக மாற்றி அவங்களுடைய சமாதானத்தை, அவங்களுடைய சந்தோஷத்தை திருடி அநேக குடும்பங்கள் பிரிவினைக்கு நேராக கடந்து போகிறதை பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள் தங்களுடைய ஜீவனையே மாய்த்து கொள்கிற அளவுக்கு போகிறதை பார்க்கிறோம். இது முதல் வகையான திருட்டு. இரண்டாவது வகையான திருட்டு என்னவென்றால், திருடவும் செய்வான், அந்த உரிமையாளரை கொலை செய்யவும் செய்வான். திருடின பிறகு அந்த உரிமையாளர் ஒருவேளை தன்னை குறித்து அவர் வெளியில் சொல்லிவிடக்கூடாது என்று உலக பிரகாரமான திருடர்கள் செய்வது போல அந்த திருடனை கொலை செய்து விடுவான். இது எதை காட்டுகிறது என்றால், தவறான பழக்க வழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து நம்முடைய ஆத்ம ரட்சிப்பு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய கல்வாரி இரத்தத்தை சிந்தி, வெளியேற பெற்ற அவருடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி நமக்கு சம்பாதித்து கொடுத்த இலவசமாய் கிருபையாய் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அவன் நஷ்டப்படுத்தி விடுவான். எப்படி நஷ்டப்படுத்துவான் என்றால், நம்முடைய பாவ பழக்க வழக்கங்கள் அதை நம்முடைய ஜீவியத்திலே அவன் நுழைத்து நம்முடைய ஆத்மாவை அவன் திருடி விடுவான். அங்கே சரீரத்திற்கு தான் முக்கியமான இழப்பு வந்தது முதல் வகையான திருடனிடத்தில். இரண்டாவது வகையான திருட்டுல நம்முடைய ஆத்மாவை திருடி
இரண்டாம் மரணத்திற்கு நேராக நம்மை அழைத்து செல்வான். இது இரண்டாவது வகையான திருடனுடைய ஒரு கிரியையை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது வகையான திருடன் என்ன செய்வான் என்றால், திருடவும் செய்வான், கொலை செய்யவும் செய்வான், நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவான், நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துவான், இரண்டாம் மரணத்திற்கு நேராக அழைத்து செல்வான், மூன்றாவதாக அழிக்கவும் செய்வான். எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். இந்த அழிக்கிறதனுடைய காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், யாருடைய ஆத்மாவை அவன் திருடினானோ, யாரை நஷ்டப்படுத்தினானோ, அவர்கள் அந்த நபரின் மூலமாக அநேக ஆத்மாக்களை அவன் இடர பண்ணுவான். அநேக ஆத்மாக்களை அவன் மூலமாக அழிவிற்கு நேராக அவன் நடத்தி செல்வான். அதுதான் அழிக்கிற அனுபவம். ஒரு திருடுகிற அனுபவம், திருடி கொல்லுகிற அனுபவம், திருடி கொன்று அழிக்கிற அனுபவம். இந்த மூன்று விதங்களிலே எப்படி முக்கோரு ஆயுதங்கள் மூலமாக அந்த மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை என்று ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் அவன் தன்னுடைய தந்திரத்தினால் பயன்படுத்தின அந்த முக்கூறு ஆயுதங்களை இன்றைக்கும் பயன்படுத்துவது போல, இந்த திருடனாகிய சாத்தான் மூன்று வகையிலே விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே அல்லது கிறிஸ்தவர்களே இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். எனவே நீங்களும் நானும் மிக கவனமாக ஜீவிக்க வேண்டும். இந்த வசனத்திலே நமக்கு ஆறுதலான பகுதி என்னவென்றால், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு நிறுத்தவில்லை. நானோ அவர் ஒருவரே, அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தது. திஸ் இஸ் த கான்ட்ராஸ்டிங் பிக்சர். ஒரு சைடில் ஒருவன் திருடுகிறான், அவன் கொல்லுகிறான், அவன் அழிக்கிறான். இன்னொரு சைடில் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் என்று சொல்கிறார் இயேசு. அதனால்தான் லூக்கா 12:15 சொல்லும்போது, உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணமடைய செய்ய வருகிறவர் அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், உலகத்தில் உள்ள திரளான ஆஸ்தி அல்லது உலகத்தில் உள்ள திரளான சொத்துக்கள் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைப்பது நமக்கு ஜீவன் அல்ல. ஒருவேளை நம்முடைய சாமர்த்தியத்தினாலே பல ஆஸ்திகளை நாம் சேர்த்திருக்கலாம், ஆனால் அவைகள் நமக்கு நித்திய ஜீவனை தர முடியாது. அது ஜீவன் அல்ல என்று லூக்கா 12:15 அவர் ஆணித்தரமாக சொல்கிறார். மத்தேயு 6:19-20 வசனத்திலே வாசிக்கும் போது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கு பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இங்கே நாம் சேமிக்க கூடாது என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. இந்த உலகத்தில் மேலுள்ள பற்றை காட்டிலும் நம்முடைய பற்று நித்திய ஜீவனுக்கு ஏற்றதாய், பரலோகத்திற்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 62:10 வாசிக்கும் போது அதைத்தான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், ஐஸ்வர்யம் விருத்தி அடையும் போது இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். நம்முடைய ஐஸ்வர்யம் விருத்தி அடைவது தப்பல்ல, ஆனால் அந்த ஐஸ்வர்யமே நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் என்று நினைக்கிறோமே, அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று நினைக்கிறோமே, அதுதான் தப்பு. அதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டினார், பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயமும் இருக்கும் என்று தொடர்ந்து அவர் சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் இருதயத்தை வைப்பதை குறித்து ஒருவர் ஒரு அழகான ஒரு ஓவியை சொன்னார். இரவு நேரங்களிலே பூச்சிகள் அதிகமாக இருக்கும் போது ஃப்ளை பேப்பர் என்று ஒரு பேப்பரை நாம் கட்டி தொங்க விடுவோம். அதாவது ஒரு பேப்பரில் எண்ணெயை முக்கி அந்த எண்ணெய் தோய்ந்த அந்த பேப்பரை நாம் கட்டி தொங்க விடும் போது அந்த பூச்சிகள் வந்து அந்த பேப்பரில் ஒட்டி அதற்கு பிறகு அவைகள் பறக்க முடியாமல் மாண்டு போகும். அந்த எண்ணெயை பார்த்து அந்த பூச்சிகள் என்ன நினைக்கிறது, நமக்கு நல்ல ஒரு அங்கே ஒரு வாழ்வு இருக்கிறது என்று நினைத்து தங்களுடைய ஜீவனை மாய்த்துக் கொள்கிறது. ஒரு பெரிய பூச்சி இருந்ததா, அது என்ன செய்ததாம், அந்த முழு பேப்பரையும் தானே ஆக்கிரமிக்க வேண்டும் என்று நினைத்து மற்ற எல்லா பூச்சிகளையும் துரத்தி விட்டு அது வேகமாக சென்று ஒட்டி அது தன்னை மாய்த்து கொண்டதாம்.
இது எதை காட்டுகிறது? அநியாயமாய் சம்பாதிக்கிற பணம், அநியாயமாய் நாம் சம்பாதிக்கிற பணம், ஆஸ்தியின் மேல ஒரு தீராத ஒரு நாட்டம், சொத்துக்களை பெருக்க வேண்டும் என்கிற ஒரு நாட்டம், இந்த உலக ஐஸ்வர்யத்தின் மேலேயே கண்ணோட்டமாயிருக்கிற ஒரு அனுபவம் தான் அந்த ஃப்ளை பேப்பர்ல அந்த பூச்சிப்பை ஒட்டி கொண்டு சாகிற ஒரு அனுபவம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். மற்றபடி நியாயமாக நம்முடைய தேவைகளுக்கு நாம் சேர்த்து வைப்பது தவறல்ல என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். யோவான் 3:3-7 வரை வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஜீவனை, நித்திய ஜீவனை வாக்கு பண்ணுகிறார். அந்த நித்திய ஜீவனை இந்த உலகத்திலே ஜீவிக்கிற நாட்களிலே ஆண்டவர் அதை பரிபூர்ணப்படவும் செய்கிறார். எனவே நான் நிக்கதோமிடத்திலே வந்து சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், நீ மறுபடியும் நீ பிறக்க வேண்டும், மெய்யாகவே மெய்யாகவே நான் உன்னிடத்தில் சொல்கிறேன், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். எனவே நம்முடைய வாழ்க்கையில அந்த ஜீவனை பெறவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடையவும் வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறந்து அந்த ஜீவன் நம்மிடத்துல பரிபூர்ணமடைய நம்முடைய ஜீவியத்தை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ஒரு 4 காரியங்களை மாத்திரம் அந்த பரிபூர்ணமடைகிற அனுபவத்தை குறித்து நான் உங்களோடு கூட இன்றைக்கு பேசலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, இந்த பரிபூர்ணப்படுகிற அனுபவத்தினுடைய முதல் படி அல்லது முதல் அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் என்னன்னா, நீங்களும் நானும் பரிபூர்ணமாக பாவ மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுங்கிற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55:7, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனது உருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். கோயில் குளம் என்று அலைகிற அனுபவம் அல்ல, புனிதர்கள் என்று தேடி அலைகிற அனுபவம் அல்ல, பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவரிடத்தில் மனம் திரும்பி வர கடவன். அந்த வசனம் அருமையாக முடிகிறது, அவர் மன்னிப்பதில் தயவு பெறுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எப்படி இருந்தால் செக்க செவேர் என்றிருந்தாலும் அதை வெண் பஞ்சை போல மாற்றுகிற ஒரு ஆண்டவர், பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் பெற்ற ஆண்டவர். திமிர்வாத காரனை சுமந்து கொண்டு வந்த போது சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்னார். அங்கு இருந்தவர்கள் முறுமுறுத்தார். அப்பொழுது சொன்னார், மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டென்று இவர்கள் அறியாது இருக்கிறார்களே என்று அங்கலாய்த்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயம் எரேமியாவுக்கு Luke 15 வாசிக்கும் போது இளைய குமாரனை பற்றி நாம் வாசிக்கிறோம். பொதுவாக பிரசங்கிமார்கள் சொல்லும் போது கெட்ட குமாரன் என்று சொல்வார்கள். ஆனால் வேத புத்தகத்திலே அந்த வார்த்தை பயன்படுத்தவில்லை. இளைய குமாரன் அவன் தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறான். இந்த திருடன் அவனுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி விடுகிறான். தன்னுடைய தகப்பனிடத்தில் ஆஸ்திகளை பெற்றுக்கொண்டு அவன் ஊதாரித்தனமாய் வாழ்ந்து வேசிகளோடு தன்னுடைய ஆஸ்தியை செலவழித்து கடைசியாக அவன் பண்டிக்கு வைக்கிற தவிட்டை தின்னி தன்னுடைய வயிற்றை நிரப்புகிற அந்த பரிதாபமான சூழ்நிலையில வேதம் சொல்கிறது, அவனுடைய புத்தி தெளிந்து அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். அவன் திரும்பி வரும்போது அவனுடைய தகப்பன் அவன் மகன் செய்த எந்த தவறையும் நினைவிலே வைக்காமல், எதையுமே நினைத்து பார்க்காமல் ஓடி சென்று அவனை அணைத்து முத்தமிட்டு புதிய வஸ்திரங்களை கொடுத்து பாதரட்சைகளை கொடுத்து, என்னுடைய மகன் மரித்து போனான், இப்பொழுது திரும்பவும் உயிர் பெற்று வந்திருக்கிறான் என்று சொல்லி கொடுத்த கண்டை அடித்து விருந்து கொண்டாடி அவர் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அதே போலதான் ஆண்டவர். உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வீட்டிலிருந்து ஒரு வாலிபன் இந்த இளைய குமாரனை போல அவனும் வீட்டை விட்டு ஓடி விடுகிறான். பல ஆண்டுகள் கழித்து தவறான வழிகளிலெல்லாம் சென்று தன்னை நஷ்டப்படுத்தின பிறகு ஒரு நாள் தன்னுடைய வீட்டாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். எப்படி எழுதுகிறேன் என்றால், நான் ட்ரெயின்ல, நம்ம வீட்டு வழியாய் போகிற ட்ரெயின்ல நான் பிரயாணம் பண்ணி கொண்டு வருவேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று உங்களுக்கு சம்மதமானால்
அந்த மொட்டை மாடியில ஒரு கலர் துணியை நீங்க ஒரு கம்பில கட்டி தொங்க விடுங்க என்று சொல்லி அவன் மகன் தன்னுடைய தாய்க்கு எழுதுகிறான். அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளவாய் சந்தோஷித்திருக்கு என்று பாருங்க. அவர் சொன்னா ஒரு கலர் துணியை கட்டி விடுங்கன்னு சொன்னான். அந்த உண்மையாய் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். அந்த தாய் என்ன செய்தாங்கன்னா, அந்த மொட்டை மாடி முழுவதும் கம்புகளை நட்டி தன்னிடத்தில் இருந்த எல்லா கலர் துணியையும் கட்டி அந்த மகனை வரவேற்றார்கள் என்று நான் வாசித்திருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, மன்னிப்பதில் தயவு பெறுத்தவர். நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் அவர் வந்தார். ஆனால் இன்னும் அநேகர் அந்த ஆண்டவருடைய ரட்சிப்பை, ஆண்டவருடைய அந்த பாவ மன்னிப்பை உதாசீனம் பண்ணுகிறார்கள். எனவேதான் எரேமியா தீர்க்கதரிசி 8:26 சொல்கிறார், அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ஆண்டவர் பல தருணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். அறுப்பு காலம் முடிந்தது, கோடை காலம் முடிந்தது தான் என்ன அர்த்தம்? எத்தனையோ தருணங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். அந்த பாவ ஜீவியத்திலிருந்து நீங்களும் நானும் முற்றிலுமாக விடுதலை பெற்று, மன்னிப்பு பெற்று, அந்த பூரண மன்னிப்பை பெற்று, அந்த நித்திய ஜீவனுக்கு நேராய் கடந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினாலும் உதாசீனம் பண்ணுவோமேயானால், அந்த இறைமையா அங்கலாய்த்தது போல ஆண்டவர் இன்றைக்கு அங்கலாய்க்கிறார். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, என்னுடைய ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. 2 Corinthians 5:17 ரட்சிப்பென்றால் என்ன என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. நம்முடைய பழைய சுபாவங்கள், நம்முடைய பாவங்கள், நம்மை பின்பற்றி தொடர்ந்த பாவங்கள், அந்த திருடன் வந்தானே நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினானே, சரீரத்தை நஷ்டப்படுத்தினானே, நம் மூலமாய் பலரை ஒருவேளை அழிவுக்கு நேராய் நடத்தி இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து முற்றிலும் விடுதலை அடைய மன்னிப்பதற்கு தயவு பெறுத்தவருடைய கரத்துல வந்து சேருவோமையானால் இன்னைக்கு ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பழையன எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. 2 Corinthians 6:2 வாசிக்கிறோம், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே அனுக்கிரக காலம். காலம் தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை, இப்பொழுதே ரட்சணிய நாள். ஒரு அருமையான ஒரு வாலிப பெண்முடைய பெண்மணியுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் போதே எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அவளிடத்தில் அநேகர் ரட்சிப்பை பற்றி சொன்னார்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அவள் காலம் கடத்தி கொண்டே இருந்தாள். அவளுடைய டைரியில ஒவ்வொரு நாளும் அதை எழுதி கொண்டு வந்தாள். இன்றைக்கு நான் இன்னைக்கு அல்ல, நான் நாளைக்கு அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வேன். பல நாட்கள் காலம் கடத்தி கொண்டே இருந்தாள். ஆனால் முடிவிலே ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ரட்சிக்கப்படாமலே அவள் மரித்து போன ஒரு பரிதாப நிலைமையை அவளுடைய பெற்றோர்கள் அவளுடைய டைரியை வாசித்து கண்டுபிடித்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது இதோ இப்பொழுது அனுக்கிரக காலம். ஆண்டவர் கிருபையாய் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் இலவசமாய் நம்மை ரட்சிக்க விரும்புகிறார். அந்த பரிபூர்ண பாவ மன்னிப்பை தந்து, அந்த பரிபூர்ண ஜீவனை நமக்கு தந்து, நித்தியத்திற்கு நேராய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இது அனுக்கிரக காலம், இது ரட்சணிய நாள். இந்த பரிபூர்ண நம்முடைய வாழ்க்கையில வறுமையானால் அதற்கு அடுத்தபடிக்கு ஆண்டவர் அழைத்து செல்கிறார். அதுதான் பரிபூர்ண சந்தோஷம். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு தோல்விகள் இருந்தாலும், எவ்வளவு யாதிகள் இருந்தாலும், எவ்வளவு பலகீனங்கள் இருந்தாலும், எவ்வளவு எதிர்பாராத சூழ்நிலைகள் நெருக்கி நெருக்கி கடலலை போல அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஏசாயா 26:3 வாசிப்பது போல, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக் கொள்வேன். என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த ஆணித்தரமாக சொல்ல முடியும், என்னுடைய சமாதானத்தை மாத்திரம் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது பரிபூர்ணப்படுகிற ஒரு அனுபவத்துல ஆண்டவர் நம்மை நடத்தி செல்கிறார். சங்கீதம் 72:7 வாசித்து பாருங்கள், அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். அவருடைய நாட்கள் ஒரு நாட்கள் வருகிறது.
நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். என்ன அர்த்தம்? சூரியனும் சந்திரனும் ஒளிந்து போவதில்லை. இந்த புதிய வானம் புதிய பூமி வரும்போதுதான் இந்த சூரியனும் சந்திரனும் ஒளிந்து போகும். அது வரைக்கும் ஆண்டவர் சிருஷ்டித்த இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நாளும் யாராலும் அழிக்க முடியாது. அதே போல கர்த்தர் அவருடைய ரட்சிப்பின் மூலமாக, பாவ மன்னிப்பின் மூலமாக, அவர் தருகிற நித்திய ஜீவியத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில தருகிற சந்தோஷம் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. சந்திரன் உள்ள வரைக்கும் அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும். யோவான் 14:27 வாசிக்கிறோம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? ஒரு காலகட்டத்தில் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சமாதானம் இன்றி வாழ்ந்தேன். தொடர்ந்து நான் புகை பிடித்துக் கொண்டிருப்பேன், மதுபானத்திற்கு அடிமையாயிருந்தேன். ஆனால் ரட்சகர் வந்தபோது எனக்கு சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை தேடி ஒருவேளை ஒரு சினிமா பார்க்கலாம், அல்லது யூடியூப்ல ஒரு சேனல்ல ஏதாவது ஒன்றை பார்க்கலாம். பார்க்கிற ஒரு சில மணி நேரங்கள் அல்லது ஒரு சில நிமிடங்கள் உங்களுடைய கவலையை நீங்கள் மறந்திருக்கலாம். ஆனால் திரும்பவும் அதே கவலை, அதே பயம், அதே திகில், அதே கலக்கம் உங்களுடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளும். ஆனால் பாவ மன்னிப்பை பெற்று, பூரண ரட்சிப்பை பெற்று, அந்த பூரண சமாதானத்தை விரும்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இது எதுவுமே தேவையில்லை. எல்லா சூழ்நிலையிலும் அவன் சமாதானமாயிருக்க முடியும், அவன் சமாதானமாயிருக்க முடியும். கவலை நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கெடுக்கிறது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். மார்த்தாளோ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாள் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:40-42 வசனங்களை வாசிக்கும் போது நாம் வாசிக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து கவலைப்படும் போது நம்முடைய சமாதானம் கெட்டு போகிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை தாங்கி ஆதரிப்பார் என்று வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 Peter 5:7 வாசிக்கும் போது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எந்த கவலை வந்தால், எந்த கவலையை தரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், வராது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த பிரச்சனைகளை நீங்களும் நானும் சுமக்காம ஆண்டவருடைய பாதத்துல வைப்போமே. ஆனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 12:5-7 வரை வாசித்து பாருங்கள். பேதுரு கொலை செய்யப்படுவதற்காக அவர் சிறைச்சாலையிலே காவல் காக்கப்படுகிறார். கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட பேதுரு அயர்ந்த நித்திரையில் இருந்தார். அதுதான் தேவன் தருகிற சமாதானம். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவரையே நம்பி இருக்கிறபடியினால் அவர் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளப்படுவார். அடுத்த நாள் காலையில அவர் சிறைச்சேதம் பண்ணப்பட வேண்டும். ஆனால் வேதம் சொல்கிறது, பேதுரு அயர்ந்த நித்திரையில் இருந்தாராம். கெட்டப்பட்ட நிலைமையில, சிறைச்சாலையில எந்த விதமான கவலையும் இன்றி அவர் இருக்க காரணம் என்னவென்றால், அந்த பரிபூர்ண ரட்சிப்பு, அந்த பரிபூர்ண சமாதானம். பயம், பயம் நம்முடைய வாழ்க்கையில அடுத்தது சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. யோவான் 14:27 வசனத்தையும், மத்தேயு 8:25-26 வசனங்களை வாசிக்கும் போது, தேவனோடு கூட இருந்த சீசர்கள் பயப்படுகிறார்கள். கடற் பிரயாணத்திலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். புயல் வரும்போது நாங்கள் மடிந்து போகிறோமே, எங்களை ரட்சியும் என்று சீசர்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்கிற ஒரு காரியம், கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த நித்திய பாவ, இந்த பூரண பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த பாவ மன்னிப்பை பெற்று பூரண ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வாருங்கள். உங்களுடைய இருதயத்துல ஒரு பூரண சமாதானம் உண்டாகும் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஒரு நான் ஒரு மிஷினரியை குறித்து வாசித்தேன். சைனாவில் ஊழியம் செய்ததான ஒரு சகோதரி, மிஸ் லோஃபின்வெல், அவங்க பேரு மிஸ் லோஃபின்வெல் என்கிறதான ஒரு சகோதரி.
அவர்கள் ஒரு நாள் மிஷினரி அந்த ஊழியத்தில் ஒரு இடத்திலே போகும்போது மல்யுத்தம் செய்கிற ஒரு கூட்டத்தினிடத்திலே அவர்கள் சிக்கி கொண்டார். அந்த மல்யுத்தம் பண்ணுகிறவர்கள் அந்த தலைவன் அந்த அந்த கூட்டத்தின் தலைவன் அந்த மிஷினரியை கொல்வதற்காக அந்த மிஷினரியை அந்த ஒரு இடத்துல நிறுத்தி அந்த ஆயுதத்தை தன்னுடைய கரத்திலே எடுத்த போது அந்த மிஷினரி என்ன செய்தார்களாம், தன்னை கொல்ல வந்திருக்கிற ஆயுதத்தை தூக்கி கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து நன்றாக சிரித்தார்களாம். வேதம் நடந்த ஒரு சம்பவம், உண்மை சம்பவம், அந்த மிஷினரியுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நான் படித்த சம்பவம். அவர்கள் அந்த அந்த தன்னை அடுத்த வினாடி கொல்ல போகிறவனை பார்த்து மனதார புன்னகை போட்டார்களாம். அதை பார்த்த உடனே அவன் கையில் எடுத்த ஆயுதத்தை கீழே போட்டு அவனுடைய இருதயத்தில் குத்தப்பட்டு அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் சொன்னானாம். அவன் சொன்ன வார்த்தை, யூ கேனாட் டை, யூ ஆர் இம்மார்டல் என்று சொன்னான். உன்னை யாருமே கொலை செய்ய முடியாது, நீ நித்தியத்திற்கு உரியவள் என்று சொன்னான். அது அப்படிப்பட்ட ஒரு கிருப சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அடுத்த வினாடி உயிர் போகும் என்கிற நிலைமையில சிரிக்க முடியுமா? அதுதான் பூரண சமாதானம், பூரண சமாதானம். அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில ஆவியானவர் அன்றைக்கு கொடுத்திருந்தபடியினால அதற்கு பிறகு அந்த கூட்ட தலைவனும் அவனோடு கூட சேர்ந்தவனும் ரட்சிக்கப்பட்டு அந்த இடத்துல அந்த சகோதரி ஊழியம் செய்வதற்கு மிகவும் ஏதுவாக இருந்ததாம். மூன்றாவதாக ஆண்டவர் நம்மை இதற்கு அழைக்கிறார் என்றால் பரிபூர்ண சந்தோஷம். முதல்ல பரிபூர்ண பாவ மன்னிப்பு, இரண்டாவதாக பரிபூர்ண சமாதானம், இப்பொழுது பரிபூர்ண சந்தோஷத்திற்கு நேராய் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த பாவ மன்னிப்பும் இந்த சமாதானமும் வந்து விட்டாலே இந்த பரிபூர்ண சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:31 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆண்டவர் சொல்றார் உபத்திரவம் இல்லைன்னு சொல்லல, அப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியம் இஸ் எ ப்ராஸ்பரஸ் லைஃப் என்று போதிக்கிறவர்கள் உண்டு, உபத்திரவங்கள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவங்கள் உண்டு, அன்றாட வாழ்க்கையில உண்டு, ஊழியத்தில் உண்டு, சரீரத்தில் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:40-41 வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்க, இயேசுவின் நாமத்திற்காக அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் இடைவிடாமல் ஊழியம் செய்தார். அவமானம், உபத்திரவம், வேதனை, நிந்தனை, சரீரத்தில் பல பலவிதமான பலவீனங்கள், போராட்டங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், ஆனால் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் அது எதுவும் அவங்களை தடை செய்யவில்லை. சந்தோஷமாய் இயேசுவின் நாமத்திற்காக அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டதை நினைத்து சந்தோஷப்பட்டு அவர்கள் ஊழியம் செய்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 16:25 வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனை ஒப்பு கொடுக்க துணிந்த பர்னபா பவுல் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்களுடைய பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்த பர்னபா பவுல். இதெல்லாம் இதை காட்டுகிறது, அந்த பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண சந்தோஷம். பிலிப்பியர்கள் இந்த நிருபம் 4:4 வாசித்து பாருங்க. பவுல் கட்டப்பட்ட நிலைமை இல்லை, சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார். என்ன எழுதுகிறார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்படி அவரால் இதை எழுத முடிந்தது, எப்படி இவரால் சொல்ல முடிந்தது? ஏனென்றால் அவருக்குள்ள இருந்தது அந்த பரிபூர்ண ரட்சிப்பு, அந்த பரிபூர்ண பாவ மன்னிப்பு, அந்த பரிபூர்ண சமாதானம், அந்த பரிபூர்ண சந்தோஷம். 2 Corinthians 8:2 வாசிக்கிறோம், மக்கதோனியா சபையாரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு மிகுந்த உபத்திரவம், சபையாருக்கு மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், ஆனாலும் தங்களுடைய பரிபூர்ண சந்தோஷத்தினால் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். உதாரத்துவமாய் கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்க, தங்களுக்கு திரளான ஆஸ்தி இருந்து கொடுக்கல, மிகுந்த உபத்திரவத்தில், கொடிய தரித்திரத்தில் அவங்க கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவங்களுடைய இருதயத்தில் பரிபூர்ணமாயிருந்ததாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த நாளில் தருவாராக.
அந்த ஜாய் என்கிற வார்த்தை அதுதான் சந்தோஷம். ஆங்கிலத்தில் ஜாய் என்று சொல்லுவோம். இந்த ஜாயை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். அந்த ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜீசஸ், ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அவர் செல்ஸ், அண்ட் ஒய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூ. இயேசுவை நீங்கள் முதல் நிலைப்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையில். ரெண்டாவது நம்மை சார்ந்தவர்கள், அவர் செல்ஸ். மூன்றாவது யுவர் செல்ஃப், உங்களுடைய நான் என்கிற அந்த நிலைமை மாறி இயேசு என்கிற நிலைமைக்கு முதல் இடம் கொடுத்து மற்றவர்களுக்கு ரெண்டாவது இடம் கொடுத்து கடைசியில் நம்மை கொண்டு வருவோமே ஆனால் இந்த பரிபூர்ண சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தக்க வைக்க முடியும். இங்கிலீஷ் கிராமரில் பார்த்தீங்கன்னா ஐ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் என்று சொல்லுவாங்க, யூ வந்து செகண்ட் பர்சன் என்று சொல்லுவாங்க, அதர்ஸ் வந்து தேர்ட் பர்சன் என்று நாம் இங்கிலீஷ் கிராமரில் படிக்கிறோம். ஐ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், யூ வந்து செகண்ட் பர்சன், அதர்ஸ் வந்து தேர்ட் பர்சன். ஆனால் ஏசு கிறிஸ்துடைய கிராமரில் எப்படின்னா, அந்த ஜீசஸுடைய கிராமரில் எப்படின்னா, ஜீசஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் யூ வந்து அல்லது ஐ வந்து தேர்ட் பர்சன். அந்த கிராமரை கொஞ்சம் மாற்றி நீங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவீர்களே ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார், பரிபூர்ண சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார். பவுல் அப்போஸ்தலர் தான் சொல்லும்போது சொல்வார், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:35 கொடுப்பதில் ஒரு சந்தோஷம், வாங்குவதை காட்டிலும் கொடுப்பது சந்தோஷம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் சொன்னார். 2 Corinthians 9:7 வாசிக்கிறோம், கொடுக்கும்போது கட்டாயமாயும் அல்ல, விசிலமாயும் அல்ல, உற்சாகமாய் திராணிக்கத்தக்கதாய், திராணிக்கு மிஞ்சி உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்துல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். Luke 6:38 வாசிக்கிறோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் திருப்பி அளக்கப்படும். எப்படி அளக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாய் அளந்து வெளியில கொட்ட மாட்டாங்க, உங்களுடைய மடியிலே கொட்டுவார்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த பரிபூர்ண சந்தோஷம். டாக்டர் ட்ரூட் என்கிற ஒரு ஊழியக்காரர் அவருடைய சரித்திரத்தை அவருடைய பயோகிராஃபியில் அவர் எழுதுகிறார். அவர் டெக்சாஸில் ஊழியம் செய்யும் போது ஆலயம் கட்டுமானத்திற்காக $7,000 அவர் வசூலிக்க வேண்டும் என்று சபையிலே அவர் அறிவிக்கிறார். $3,500 அவருக்கு சேர்ந்து விட்டது, மீதி $3,500 கிடைக்கவில்லை. அதை சபையில் அவர் திரும்ப அறிவித்த போது ஒரு சகோதரி தன்னுடைய கணவனும் சேர்ந்து அந்த சகோதரியும் சேர்ந்து தங்களுடைய வீட்டை $3,500 நாம் விற்றுவிட்டால் ஆலயத்தை கெட்டு எழுப்பி விடலாமே என்று தங்களுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணி அதை அந்த போதகரிடத்திலே போய் சொன்னார்களாம். அந்த போதகர் தான் இதை எழுதியிருக்கிறார். அவர் அதை சபையிலே அறிவித்த அடுத்த நிமிடத்திலேயே அங்கிருந்த விசுவாசிகளுடைய இருதயம் அசைக்கப்பட்டு அந்த தேவையான $3,500 கொடுக்கும்படியாய் கர்த்தர்க்கிரியை செய்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், மக்கதோனியா சபையால் மிகுந்த உபத்திரவத்தில் மிகுந்த தரித்திரத்தில் அவங்களுக்குள்ள இருந்த பரிபூர்ண சந்தோஷத்தினால தாராளமாய் கொடுத்தாங்க. பரிபூர்ண சந்தோஷம் வந்து தியாகத்திற்கு நேராக நம்மளை நடத்தி செல்லும். நான் 1997 அமெரிக்காவில் இருக்கும்போது டிஃப்டன் என்கிற ஒரு சபையில் உள்ள அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் நான் ரெகுலராக போய் கொண்டிருப்பேன், எல்லா ஆராதனைக்கும் போய் கொண்டிருப்பேன். அப்பொழுது அங்கு ஒரு சாட்சியை சொன்னார்கள், அங்கிருந்ததான ஒரு சகோதரியுடைய ஒரு சாட்சி, ஏழை பெண்மணி. அவர்களுக்கு வீட்டு வாடகை கொடுப்பதற்கே அவர்களுக்கு வசதி இல்லை, $20 அந்த நாட்களில் வீட்டு வாடகையாம். அதை கூட அந்த போதகர்கள் கொடுத்து தான் அந்த அம்மா வீட்டு வாடகையை கொடுத்து சில வீடுகளில் வேலை செய்து அவங்க பிழைத்து கொண்டிருந்தாங்க. அந்த சாட்சியை நான் கேட்டபோது ஒரு பெரிய அசைவு என்னுடைய இருதயத்திலே வந்தது. ஒரு நாள் அந்த சபையின் தேவைக்காக அவங்கள அறிவிக்கிறாங்க, இந்த அம்மா எழும்பி அநேகர் கொடுக்கல, அநேகர் அந்த வாக்கு பண்ணதே சொன்னது வாக்கு பண்ணல, ஆனால் அந்த ஏழை சகோதரி எழும்பி $1,000 வாக்கு பண்ணுறாங்க. பாஸ்டர் தன்னுடைய இருதயத்தில் அவர் சிரித்து கொண்டார், இவ்வளவு இந்த அம்மாவுக்கு மாதந்தோறும் $20 நான் கொடுக்குறேன் வீட்டு வாடகை, இந்த அம்மா எப்படி $1,000 தர முடியும் என்று அவர் இருதயத்தில் சந்தேகப்பட்டு சிரித்து கொண்டாராம். நடந்தது என்ன தெரியுமா, பல ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சகோதரி இன்னொரு வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்கு நடந்த ஒரு சின்ன விபத்தில் அந்த சகோதரிக்கு ஒரு காயம் ஏற்பட்டு அவங்களுடைய சரீரத்தில் ஒரு ஊனம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு கேஸ் கோர்ட்டில் ரொம்ப நாளாய் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சகோதரி வாக்கு பண்ணி முடித்த சில நாட்களிலே அந்த நீதிபதி தீர்ப்பு செய்து
பல லட்சக்கணக்கான டாலருக்கு அந்த அம்மாவுக்கு நஷ்டஈடு வழங்கி தீர்ப்பு செய்தார். இப்படித்தான் ஆண்டவர் கிரியை செய்வார். பரிபூர்ண சந்தோஷத்துக்காக கொடுக்கிற ஒரு மனிதனுக்கு, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் நன்மையை வழங்காதிரார். அவர் நன்மையை வழங்காதிரார். இன்னொரு சாட்சி நான் சொல்ல விரும்புகிறேன். இதுவும் அந்த சபையிலே நாம் கேட்ட ஒரு சாட்சி தான். ஒரு வேலை செய்த ஒரு சகோதரி இந்தியாவிலே மிஷினரிகளை போஷிக்க வேண்டும், மிஷினரிகளை தாங்க வேண்டும், யாராவது ஒரு மிஷினரியை தாங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று, அல்லது சிலராய் சேர்ந்து முன்வர வேண்டும் என்று சொன்னபோது ஒரு ஏழைத்தாய் அந்த இந்திய மிஷினரியை தாங்குவதற்கு அவர்கள் முன்வந்தார்கள். அதிலே ஒரு ஷேர் அவங்க நான் கொடுக்கிறேன் என்று முன்வந்தார். காலங்கள் உருண்டு ஓடினது. அந்த அம்மாவுடைய ரெண்டு மகன்களும் நேவியில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மர்ச்சன்ட் நேவியில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். வியாபார கப்பலிலே அவர்கள் குடித்து வெறித்து தேவனை விட்டு தூரமாய் விலகி போனார்கள். ஒரு நாள் அவர்களுடைய மகன்களில் ஒருவர் குடித்து வெறித்து சென்னையிலே அந்த கப்பல் வந்து நின்ற போது, மெரினா பீச்சில் அவன் குடித்து வெறித்து கடந்தபோது அவனை ஒருவர் சந்தித்து சுவிசேஷம் சொல்லி அவனை ரட்சித்து இப்பொழுது அவர் ஊழியக்காரராக இருக்கிறார். அது சந்தித்தவர் யார் தெரியுமா? அந்த அம்மா தாங்கின அந்த மிஷினரி. பரிபூர்ண சந்தோஷத்தினால அந்த அம்மா கொடுத்தது அந்த மகனுடைய வாழ்க்கையை ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்தினது, ஒரு ஊழியக்காரனை உருவாக்கினது. பரிபூர்ண சந்தோஷம், அந்த பரிபூர்ண ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு வரும்போது, பரிபூர்ணமான பாவ மன்னிப்பு வரும்போது பரிபூர்ண சமாதானம் மாத்திரமல்ல, பரிபூர்ண சந்தோஷத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார். அடுத்ததாக பரிபூர்ணமான கிருபை, பரிபூர்ணமான கிருபை. அதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த பரிபூர்ண சந்தோஷத்திற்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 8:39 வசனத்தை வாசிக்கும் போது தேவ வசனத்திற்கு கந்தாகை மந்திரி கீழ்ப்படுகிறார். அந்த பிலிப்பு அவரிடத்துல சொல்லுகிறார், ஆண்ட ஏசாயா தீர்க்க தரிசனத்தை குறித்து விளக்கி சொன்ன போது அந்த கந்தாகி மந்திரி, இத்தண்ணீர் இருக்கிறதே நான் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன சொன்ன போது ரதத்திலிருந்து இறங்கி பிலிப்பு கந்தாகி மந்திரிக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதனை குறித்து அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம், அவன் சந்தோஷத்தோடே திரும்பி போனான். சந்தோஷத்தோடே திரும்பி போனான். கலக்கத்தோடு வருகிற ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் சந்தோஷத்தோடு திரும்பி போகிற மனிதனாய் காணப்படுகிறான். நான்காவதாக பரிபூர்ண கிருபை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தர விரும்புகிறார். ரோமர்கள் இந்த நிறுவம் 5:17 வசனத்தை வாசித்து பார்ப்போமே. ஆனால் அந்த வசனத்தினுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதாமுடைய மீறுதலினால இந்த உலகத்தில் பாவம் வந்தது. இந்த கிருபையின் பரிபூர்ணத்தினால, நீதியாகிய ஈவனுடைய பரிபூர்ணத்தினால, இயேசு கிறிஸ்துவினால நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் உண்டாகிற கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று ரோமர் 6:23 வாசிக்கிறோம். அந்த பரிபூர்ண கிருபை எப்படி வருகிறது? தகுதி இல்லாத நம்மை பாவ மன்னிப்பின் மூலமாக, ரட்சிப்பின் மூலமாக தகுதிப்படுத்தி பரிபூர்ண சந்தோஷத்தை தந்து பரிபூர்ண சமாதானத்தை தந்த ஆண்டவர் அவர் பரிபூர்ண கிருபையையும் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். கிருபை என்றால் என்ன? தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிற ஒரு அன்பு, தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு சந்தோஷம், தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு சமாதானம், தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு பாவ மன்னிப்பு, ஒரு ரட்சிப்பு, அதுதான் கிருபை. ஒரு அனாதை ஆசிரமத்துல ஒரு சிறுவன் கந்தலான துணிகள், அழுக்கு துணிகள், நாற்றம் எடுக்கிற துணிகள், கிழிந்து போன துணிகளோடு அனாதை ஆசிரமத்தில் அந்த மேலாளரை வந்து சந்திக்கிறான். உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். அப்பொழுது அவன், என்னை இந்த அனாதை ஆசிரமத்தில் சேர்த்து கொள்ளுங்கள், எனக்கு பெற்றோர் இல்லை, நான் சாலை ஓரங்களில் தான் படுத்து தூங்கி என்னுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கிறேன் என்று கண்ணீரோடு கூட அவன் சொல்கிறான். எப்படியாவது இந்த அனாதை ஆசிரமத்தில் என்னை சேர்த்து கொள்ளுங்க ஐயா, எனக்கு வேற வழியே இல்லை என்று சொன்னபோது அவர் சொன்னாராம், யாரிடத்திலிருந்தாலும் ஒரு சிபாரிசு கடிதம் கொண்டு வா, அதுதான் இந்த அனாதை ஆசிரமத்தினுடைய சட்டம், அந்த சிபாரிசு கடிதத்தை நீ கொண்டு வருவாயானால் நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னபோது அவர் சொன்னானா, ஐயா நீங்க பாக்குறீங்களே, நாற்றம் எடுக்கிற, கிழிந்து தொங்குகிற இந்த ஆடை தான் எனக்கு சிபாரிசு கடிதம் என்று சொன்னான். பாருங்க, அதை கேட்ட மாத்திரத்துல
அந்த அநாதை ஆசிரமத்தின் மேலாளர் அப்படியே நெகிழ்ந்து போய் அவனை அந்த அநாதை ஆசிரமத்தில் சேர்த்து கொண்டாராம். நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையுமானது. அழுக்கும் கந்தையுமான ஒரு நீதியோட தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவனை அறியாதவர்களாய் தேவனுக்கு தூரமாக இருந்தோம். அந்த அநாதை ஆசிரமத்துக்கு வந்த சிறுவன் சொன்னானே, இந்த அழுக்கு கிழிந்து தொங்குகிற இந்த ட்ரெஸ் தான் எனக்கு சிபாரிசு கிடையாது என்று சொன்னானே. நம்மை தேடி ஆண்டவர் வந்தார், நம்மை தேடி அவர் வந்தார், நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்தார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். இதுதான் ஆண்டவருடைய கிருபை, இதுதான் அந்த ஆண்டவருடைய கிருபை. இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணம் அடைய வேண்டும். 1 பேதுரு 5:5 வாசிக்கிறோம், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டனை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்காவில் ஆண்ட முக்கியமான ஜனாதிபதிகளில் அவர் ஒருவர். அவருடைய பேர்ல தான் வாஷிங்டன் டிசி டிஸ்ட்ரிக்ட் கொலம்பியா என்கிற அந்த பட்டணம் அவர்களுடைய தலைநகரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு நாளிலே தன்னுடைய படை தளபதியோடு கூட 2 பேரும் குதிரையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு அடிமை பெண், அந்த நாட்களிலே ஆப்பிரிக்கர்களை அடிமைகளாக வாழ்ந்த காலம், அந்த பெண் என்ன செய்யறா, தன்னுடைய தொப்பியை கழட்டி அவள் இந்த ஜனாதிபதியை பார்த்த உடனே அது மரியாதைக்குரிய ஒரு அடையாளம், தன்னுடைய தலையில் இருந்த தொப்பியை தன்னுடைய கரங்களில் எடுத்து அந்த ஜனாதிபதியை பார்த்து கும்பிட்டாள். அப்போ ஜனாதிபதி என்ன பண்ணாரா, அவர் தன்னுடைய தொப்பியையும் கழட்டி அந்த அடிமை பெண்ணை பார்த்து கும்பிட்டாராம். அப்போ கூட இருந்த அந்த படை தளபதி சொன்னாராம், அவள் அடிமை பெண்ணையா, அவள் செய்வது போல நீரும் செய்கிறீரே, இது தேவையா என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அவளுடைய மனத்தாழ்மையை விட என்னுடைய மனத்தாழ்மை குறைவாக இருக்க நான் விரும்பவில்லை. எனவேதான் அவர் ஒரு உயர்ந்த ஜனாதிபதியாயிருந்தார். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று மத்தேயு 11:29 நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த பரிபூர்ண கிருபை உன்னுடைய வாழ்க்கையில வருமண்ணா, வர வேண்டும் என்றால் உன்னுடைய மேட்டுமை, உன்னுடைய பெருமை, உன்னுடைய அகந்த நம்மை விட்டு அகன்று செல்ல வேண்டும். அந்த மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளணும். அந்த ஹியூமிலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே, மனத்தாழ்மை, அதற்காக மாயமான மனத்தாழ்மை அல்ல, முழு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து வருகிற மனத்தாழ்மை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:31-32 வாசித்து பாருங்க. ஜெபித்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவங்க வேத வசனத்தை அவங்க பிரசங்கித்தாங்க. திரள் கூட்ட ஜனங்கள் அந்த வசனத்தை கேட்டாங்க. எல்லாருக்குள்ளையும் ஒரு மனம் இருந்தது, சகலமும் பொதுவா இருந்தது. இது எப்பொழுது வருகிறது, அந்த பரிபூர்ண கிருபை நம்மிலே கிரியை செய்யும்போது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:33 வாசித்து பாருங்க. இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மையை மற்றவர்களுக்கு சாட்சியா சொல்லுங்க. ஜெபியுங்க, பரிசுத்தாவியில நிரம்பி ஜெபியுங்க, வேதத்தை வாசியுங்க, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையும் உத்தவமாய் செய்யுங்க. ஒரு சிலரையாவது நான் அக்கினி நின்று தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுங்க. அந்த 2 தீமோத்தேயு 4:22 வாசிக்கிறோமே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று வாசிக்கிறோமே. அந்த வசனத்தின்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று நீங்களும் நான் நினைக்கும் போதுதான் அந்த பரிபூர்ண கிருபை நம்மிடத்தில் வரும். மனத்தாழ்மையினால பரிபூர்ண கிருபை வருகிறது, ஸ்தோத்திரத்தினால கிருபை பெறுகிறது. அதே நேரத்தில் ஜெபிப்பதுனால, வேதம் வாசிப்பதுனால, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதுனால, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுப்பதுனால பூரண கிருபையை நான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தருகிறான். ஆனா இன்றைக்குள்ள உலகம் எப்படி இருக்கிறது, இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள், மாயையை பின்பற்றி அவர்கள் கிருபையை போக்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று யோனா 2:8 வாசிக்கிறோம். மாயையை பின்பற்றி உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யம், உலகத்தில் உள்ள மேன்மை, உலகத்தில் உள்ள அந்தஸ்து, பதவி, பட்டங்கள், இது போன்ற காரியங்கள்ல தங்களுடைய இருதயத்துல அவங்க அந்த நாட்டத்தை வைத்திருக்கிறாங்க. அதுதான் வாழ்க்கை என்று நினைக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அந்த கிருபை பூரணமடைய முடியாது. மாயையை பின்பற்றி இதெல்லாம் அழிந்து போகும். நிர்வாணியா இந்த உலகத்துல வந்தோம், நிர்வாணியா இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறோம்.
ஒன்றையும் கொண்டு வரவில்லை, ஒன்றையும் கொண்டு போகவில்லை. பரலோகத்துல செல்லும் போது வேற எதையும் நீங்க பார்க்க முடியாது. இந்த உலகத்துல உங்கள் மூலமாய் சந்திக்கப்பட்ட ஆத்மாக்களை பார்க்க முடியும். அந்த மாயையை பின்பற்றி கிருபையை போக்கடிக்கிறார்கள். மனத்தாழ்மை நம்ம விட்டு, நம்முடைய மனத்தாழ்மை நம்மிடத்துல வரணும்னா சுய பெருமை நம்ம விட்டு போகணும், பொறாமை நம்ம விட்டு அகன்றணும். ஆர்வம் மிதியாமை நீங்க பாருங்க. 8:12-16 வாசிக்கும் போது மோசேயின் மேல் அவர்களுக்கு பொறாமை வருகிறது, தங்களை குறித்து மேட்டிமையாக எண்ணுகிறார்கள், பெருமை வருகிறது, மோசேக்கு விரோதமாக முரும்புகிறார்கள். வேதம் சொல்கிறது மிரியாம் குஷ்டரோகி ஆனாள். குஷ்டரோகியாகி பாளையத்திற்கு புறம்பே அவள் 7 வைக்கப்படுகிறாள். மிரியாம் மாத்திரம் பாதிக்கப்படல, சபை பாதிக்கப்பட்டது. 7 இஸ்ரவேலர் கானானுக்கு செல்ல வேண்டிய பிரயாணம் தடைப்பட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்ம சபையில நமக்குள்ள பொறாமை இருந்தா, நமக்குள்ள அந்த மேட்டிமை இருந்தா, நம்மை மாத்திரம் அது பாதிப்பதல்ல, அது சபையையும் பாதிக்கிறதாய் காணப்படுகிறது. 2 Corinthians 12:9 வாசிக்கும் போது ஆண்டவர் பவுல அப்போஸ்தலர் சொல்றார், பவுல அப்போஸ்தலருக்கு ஒரு பலகீனம் இருந்தது என்று சரித்திர ஆசிரியர்கள், வேத சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. சிலர் அவருடைய கரத்துல ஒரு தாங்க முடியாத வலி என்று சொல்றாங்க. சிலர் அவர்களுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கும் என்று சொல்றாங்க. அவர் ஜெபிக்கிறார், 3 ஜெபிக்கிறார், ஆண்டவரே முடியுமானா இந்த யாதி என்னை விட்டு நீக்கும் என்று. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் வளரும். நம்முடைய பலவீனத்துல நம்மை தாங்குகிற அந்த பூரண கிருபை. சங்கீதம் 36:1 பூரண கிருபை பெருக வேண்டுமா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆண்டவரை எப்பொழுது துதிக்கப்படுகிற ஒரு அனுபவம், நன்றி சொல்கிற ஒரு அனுபவம். சங்கீதம் 136:23 வாசிக்கும் போது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. நான் அடிக்கடி நாங்க யோசித்து பார்ப்போம், நான் என்னுடைய மனைவி அடிக்கடி நாங்க பேசிக்கொள்வோம், தாழ்வுல இருந்தோம், தாழ்மையில இருந்தோம், அந்த தாழ்வான நிலைமையில் இருந்தோம், ஆண்டவர் இந்த நிலைக்கு உயர்த்தினார் என்று நினைக்கும் போது அவரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பாருங்க, உங்களுடைய நாவு தானே துதிக்க ஆரம்பிக்கும். எத்தனை வியாதிகளில் இருந்து ஆண்டவர் நம்மை தப்பு வைத்தார், எத்தனை விபத்துகளில் இருந்து தப்பு வைத்தார், எத்தனை இக்கட்டான சூழ்நிலைமைகள்ல, நிந்தைகளில் இருந்து, அவமானங்களில் இருந்து, போராட்டங்களில் இருந்து, தோல்வி, எத்தனை தோல்வி ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி தந்தார். அவரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. என் தாழ்வில் எங்களை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. 1 Timothy 1:14 நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் உள்ள விசுவாசத்தோடு கூட அன்போடு கூட என்னிடத்தில் பூர்ணமாய் பெருகிட்டு என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்றார். அந்த அன்பு விசுவாசம் இதெல்லாம் நம்மிடத்துல பெருகும் போது அதோடு கூட நம்மை அறியாம பெறுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, அவருடைய கிருபை. தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் தருகிற தகுதி. 1 Peter 1:4-11 நீங்க வாஸ்து பாருங்க, அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினால கிருபையினால நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டோம், காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தோம், விக்கிரக ஆராதனைக்காரர்களாயிருந்தோம், எத்தனையோ பாவ பட தொடக்கங்களுக்கு அடிமையாயிருந்தோம். ஆண்டவர் ஒரு நாளில கிருபையாய் நாம் அவர் மேல் வைத்த விசுவாசத்தினால நம்மை ரட்சித்தார். இன்றைக்கு அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவரை நம்ம கண்ணால பார்க்கல, அவரை காணாதிருந்தோம், ஆனாலும் அவருடைய கிருபை என்ன செய்தது, காண முடியாத அந்த தேவனை தரிசிக்க, அவரை விசுவாசிக்க, அவரிடத்துல அன்பு கூற ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அதனால நம்முடைய இருதயத்துல ஒரு மகிமையின் சந்தோஷம் வந்தது, ஒரு ஆத்தும ரட்சிப்பு வந்தது, நமக்கு ஒரு நிச்சயம் உண்டானது, பரலோக நித்திய ஜீவன் எனக்கு உண்டு என்கிற ஒரு நிச்சயம் உண்டானது. இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. எனவே அந்த பரிபூர்ண கிருபை நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டுமா, அந்த பரிபூர்ண சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டுமா, அந்த பரிபூர்ண சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டுமா, அல்லது அந்த பரிபூர்ண பாவ மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வர வேண்டுமா? இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க, அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நோக்கி பாருங்க. அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாயிருக்கிறது. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த கிருபையை சார்ந்து கொள்வோம்.
அந்த பாவமன் பரிபூர்ண அந்த மன்னிப்பு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, பரிபூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொண்டு, பரிபூர்ண சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு, பரிபூர்ண கிருபையில நிறைந்து ஜீவியை செய்து அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்வோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். பரிபூர்ண ரட்சிப்பு நம்மிடத்திலே வரும்போது ஆண்டவர் தருகிற சில ஆசீர்வாதங்களையும் நான் இந்த வேளையிலே சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த பரிபூர்ண ரட்சிப்பு பரிபூர்ண பாவ மன்னிப்பினால் வருகிறது என்று பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக ஆண்டவர் நமக்கு தருகிற, ஆத்மாவில் தருகிற பெரிய ஆசீர்வாதம் பரிபூர்ண சமாதானம். அந்த பரிபூர்ண சமாதானத்திற்கு பிறகு ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறதான ஒரு காரியம் பரிபூர்ண சந்தோஷம். அது மாத்திரமல்ல, அந்த பரிபூர்ண சந்தோஷத்தில் நிலைத்திருப்பதற்காக ஆண்டவர் நமக்கு ஒரு பரிபூர்ண கிருபையை தருகிறார். இதோடு கூட இந்த ஆசீர்வாதங்கள் முடிந்து போவதில்லை. நீதிமொழிகளின் புத்தகம் 28:20 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, உண்மை உள்ள மனிதன் அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று நாம் இதிலே வாசிக்கிறோம். எனவே இந்த காரியங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று ஒரு நிமிடம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரிபூர்ண பாவ மன்னிப்பின் நிச்சயம், அது வரும்போது பரிபூர்ண ரட்சிப்பு, அந்த பரிபூர்ண ரட்சிப்பு வரும்போது பரிபூர்ண சந்தோஷம் பரிபூர்ண சமாதானம், தொடர்ந்து நாம் அப்படிப்பட்ட ஓட்டத்திலே ஓட பரிபூர்ண கிருபை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமான அந்த அந்த ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருகிறார். ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதம், உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம், இதெல்லாம் ஒரு காலகட்டத்திலே ஒரே நாளிலே நடக்கிற காரியம் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33:6 நீங்கள் வாசித்து பாருங்கள். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களில் உறுதியாயிருக்கும், உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதல் அதன் பொக்கிஷம். அப்ப இது எல்லாவற்றுக்கும் பேஸ் என்னன்னா, அந்த ஃபவுண்டேஷனல் ஸ்டோன் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா நீங்களும் நானும் அந்த பாவ மன்னிப்பை நாடுவோம், அந்த ரட்சிப்பை நாடுவோம். அது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், தேவனுடைய கிருபை நம்மை தொடர்ந்து தாங்கும். அதோடு மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுவார். அதற்கு நாட்கள் செல்லலாம், ஒருவேளை இது ஒரே நாளிலே நடைபெறாவிட்டாலும் ஆவிக்குரிய ஓட்டத்திலே அது நமக்கு நிச்சயமாக நிறைவேறும். பவுல் அப்போஸ்தலர் அப்படிப்பட்ட ஒரு நிறைவான அனுபவத்திற்குள்ளாய் கடந்து போன ஒரு பரிசுத்தவான். பிலிப்பியருக்கு எழுந்த நிருபம் 4:18 வாசிக்கும் போது, எனக்கு எல்லாம் கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. பாருங்க, அது ஒரு மேலான ஒரு அனுபவம். தன்னை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்கிறார். எப்படிப்பட்ட நிலைமையிலே சொல்கிறார், அவருடைய சரீர பிரகாரமான பலவித குறைவுகளுக்கு மத்தியில், பொருளாதார குறைவுகளுக்கு மத்தியில, அதோடு மாத்திரமல்ல சரீர விலகினங்களுக்கு மத்தியில, கட்டுண்ட நிலைமையில, சிறைச்சாலையில் இருந்து சொல்கிற ஒரு காரியம், எனக்கு எல்லாம் கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. அதோடு மாத்திரம் இந்த பரிபூர்ண சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதம், இந்த பரிபூர்ண கிருபை பரிபூர்ண ரட்சிப்பு பரிபூர்ண பாவ மன்னிப்பு நின்று போவதில்லை. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களும் நானும் செல்லும் போது அது இந்த உலகத்துல நடக்கிற ஒரு அனுபவம். கடைசியாக நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்கும் போது என்ன நடக்கும் என்றால், சங்கீதம் 16:11 வாசிக்கும் போது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். அப்போ இதனுடைய அந்த அடிப்படை ஆரம்பமே எப்படி ஆரம்பமாகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். அந்த ஜீவ மார்க்கம் என்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் நாமத்துல தண்ணீர்களை மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு, இந்த உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருக்கென்று வாழ்கிற ஒரு மார்க்கம்தான் ஜீவ மார்க்கம். இந்த ஜீவ மார்க்கத்துக்குள்ள வருகிற ஒரு மனிதனுக்கு அந்த வசனம் என்ன சொல்கிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வேளையில நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். அந்த பரிபூர்ண பாவ மன்னிப்பு நமக்கு நேராய் பரிபூர்ண ரட்சிப்பிற்குள்ளாய் கடந்து செல்கிறது.
அது காலங்கள் செல்லலாம், அது பரிபூர்ணம் அடைய. ஆனால் ஆண்டவர் நமக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே தருகிற அந்த சமாதானம், சந்தோஷம், தொடர்ந்து ஓட ஆண்டவர் தருகிற அந்த பரிபூர்ண கிருபை, அதோடு மாத்திரமல்ல ஆண்டவர் அந்த பரிபூர்ண கிருபையின் நிமித்தம் நமக்கு தருகிற பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இந்த உலகத்துல. பவுலப்போஸ்தலர் சொல்லுகிறார், எனக்கு எல்லாம் கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிற்று. சங்கீதம் 16:11 வாசிக்கிறோம், ஜீவ மார்க்கத்தை கண்டுகொண்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இதை சாட்சியாய் சொல்ல முடியும். என்ன சாட்சி? அவருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. தேவன் தாமே உங்களையும் எங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிபூர்ண ரட்சிப்புல, அவருடைய பரிபூர்ண சமாதானத்துல, அவருடைய பரிபூர்ண சந்தோஷத்துல, அவருடைய பரிபூர்ண கிருபையில நிறைந்து வாழ உதவி செய்வாராக. ஆமென்.